மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பார்க்கப்போன பாடம் வந்து அடிப்படை மின்பொறியியல். அடிப்படை மின்பொறியியல் பாடம் ஒன்று, பகுதி ஒன்று. அதில் தலைப்பு வந்து அடிப்படை மின்பொறியியல் முதல் பாடம் வந்து மின் பகிர்மானமும் விநியோகம், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதில் மின் பகிர்மானம்னா என்ன அப்படின்னா, மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து நுகர்வோருக்கு வர்ற வரைக்கும் உள்ளதுதான் மின் பகிர்மானம். மின் உற்பத்தி நிலையம் என்பது நமக்கு பக்கத்தில் இருக்குது கேட்டால் பாபநாசம், அங்கேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி மின்கடத்தி வழியாக நம்ம நுகர்வோருக்கு கொண்டு வரோம். நுகர்வோர் என்பது நான், நீங்கள் எல்லாருமே நுகர்வோர் தான். இங்கிலீஷில் கன்சியூமர்னு சொல்லுவாங்க. அந்த நுகர்வோருக்கு கொண்டாடுறது தான் மின் பகிர்மானம். அந்த மின் பகிர்மானத்தில் மூன்று பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மின் உற்பத்தி நிலையம், இன்னொன்று மின் பகிர்மான கடத்தி, இன்னொன்று மின் விநியோகம். இதை மூணு பகுதியாக பிரித்து கொண்டாடுறாங்க. மின் பகிர்மானத்தை ரெண்டு மெத்தடில், அதாவது ரெண்டு முறையில் நம்ம வந்து மின்சாரத்தை கொண்டு வரலாம். ஒன்று வந்து ஓவர்ஹெட் லைன், அதாவது மேல்நிலை தொடர். நமக்கே தெரியும், ரோட்லெலாம் நீ பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் மேலே வழியாக போகிறது தான் மேல்நிலை தொடர் முறை, ஓவர்ஹெட் லைன் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிலத்தடி முறை, யூஜி மெத்தட், அண்டர் கிரவுண்ட் கேபிள், பள்ளம் தோண்டி பூமி கடியிலிருந்து கொண்டாடக்கூடிய ஒரு முறை. அப்போது மின் பகிர்மானத்தை ரெண்டு விதமாக செஞ்சுக்குவாங்க, மேல்நிலை தொடர் வழியாகவும் நிலத்தடி முறை வழியாகவும் செய்கிறாங்கன்னா நமக்கு வீடுகளுக்கோ எல்லாத்துக்கும் மின்சாரத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து டிசி டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஏசி டிரான்ஸ்மிஷன் இருக்குது. டிசி மின்சாரத்தையும் கொண்டு வரலாம், ஏசி மின்சாரத்தையும் கொண்டு வர முடியும். நம்ம டிசி மின்சாரத்தை வந்து பொதுவாக வழக்கத்துக்கு நம்ம என்ன செய்வது இல்லை, யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஏசி மின்சாரத்தை தான் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். அந்த டிசி மின்சாரத்தினுடைய படம் தான் மின் பகிர்மானத்துடைய படம். இந்த போர்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏசியாக இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில் போய், அதுக்கப்புறம் ஹை வோல்டேஜாக மாறி ரெக்டிஃபையர் மூலமாக உங்களுக்கு வந்து டிசியாக செஞ்சிடும், மாறிடும். அப்படி மாறும்போது அந்த ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைனில் அதை டிசியாக எடுத்துக்கலாம், கொண்டுட்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது நமக்கு என்ன அதில் நன்மை பார்த்தா, ரெண்டு கடத்திகள் அதுக்கு போதும், ரெண்டே ரெண்டு கடத்திகள் அதுக்கு போதும். ஹை வோல்டேஜ் டிசிக்கு என்ன செய்தோம், ரெண்டு கடத்திகள் போதும். அங்கு அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்னா ஸ்கின் எஃபெக்ட் உங்களுக்கு அந்த விளைவுகள் இருக்காது, கொரோனா எஃபெக்ட்ங்கிற விளைவு இருக்காது. அதே தீமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிக மின்னழுத்தத்தை டீசல் என்ன செய்ய முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. அதனால நம்ம மேக்சிமம் என்ன செய்யறது இல்லை, டிசி டிரான்ஸ்மிஷனை கொண்டு வரது இல்லை. நம்ம மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது வந்து ஏசியில் தான் உற்பத்தி பண்ணுறோம். அதனால நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய எல்லாமே ஏசி மின்சாரமாக தான் என்ன செய்யும் இருக்கும். அப்படி வரக்கூடிய மாதிரி மின் பகிர்மானங்கள் எங்கேயிருந்து வருது, எப்படி நம்ம வீடுகளுக்கு வந்து சேர்ந்ததுல இந்த படத்தை மூலமாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டரில் மாறுதிசை மின்சாரம் உற்பத்தி ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக அது வந்து 132 kV, 220 kV, 400 kV, இதில் எந்த இது வேணாலும் உற்பத்தி பண்ணலாம். அந்தந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷனுக்கு தகுந்தால ஒவ்வொரு இதுக்கு தகுந்தால விதிமுறைக்கு தகுந்தால அதை செய்வாங்க, மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவாங்க. அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் துணை மின் பகிர்மானத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா 66 kV என்ன செய்யுது, மாறுது. அப்படி 66 kV டிரான்ஸ்ஃபார்மரை திரும்ப என்ன பண்ணுதுன்னா, மின் மாற்றி மூலமா முதன்மை மின் விநியோகத்துக்கு 33 kV அல்லது 11 kV என்ன செய்யுது, நமக்கு வீடுகளுக்கு கொண்டுட்டு வராங்க. இந்த 11 kV நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ல கொடுத்து அது வந்து எத்தனையா மாறுது, 440 வோல்ட்டா மாறுது. அந்த 440 வோல்ட் தான் நம்ம வீடுகளுக்கு என்ன செய்யுது, அல்லது 230 வோல்ட் நம்ம வீடுகளுக்கு நுகர்வோன்னு சொல்லுவோம், சிறு நுகர்வோன்னு பார்த்தீங்கன்னு சிறு நுகர்வோன் அவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு வராங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா இதுல இந்த மின் பகிர்மானத்துல பெரு நுகர்வோருக்கும் இங்கே இருந்து எடுத்து வைக்கலாம். பெரு நுகர்வோர் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி உள்ள ஸ்கேல். அதே மாதிரி இப்போ வேற ஊர்களுக்கு நம்ம ஊர்ல இருந்து மின்சாரத்தை இப்போ மதுரைக்கோ ஈரோடுக்கோ கிரிட் லைன் போட்டு போனோம்னா அதையும் ரசிக்கலாம், மற்ற மின் கட்டமைப்புக்கும் இந்த மின் கட்டமையை ரசிக்கலாம், எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி இது முடிஞ்சதுதான் நமக்கு மின் பகிர்மானம், ஆறுசை மின் பகிர்மானம் இருக்கு. இதுல இருந்து இப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து மின் பகிர்மான அளவு மாற்றி துணை மின் பகிர்மானத்துக்கு போய் அதுக்கப்புறம் முதன்மை மின் விநியோகமா துணை
பகிர்மானத்தை வீட்டு வரையில் கொண்டாடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று மேல்நிலை தொடர் மின் வாரியாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மின் கடத்தி குறைந்த தடையை கொடுத்து எளிதில் மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருள் தான் மின் கடத்தி. அதை ஒன்று என்ன சொல்லுவோம்னா கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அதில் வந்து மின் கடத்தி வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய மின் கடத்தி இருக்கு, காப்பர் மின் கடத்தி இருக்கு, ஏசிஎஸ்ஆர். ஏசிஎஸ்ஆர்னா அலுமினியம் கண்டக்டர் ஸ்டீல் ரெயின்போர்ஸ், தமிழில் சொன்னால் வலுப்படுத்தப்படக்கூடிய எக்குடன் கூடிய அலுமினிய கடத்தி. இந்த அலுமினிய கடத்திங்கிறது வெள்ள கம்மி, காப்பருங்கிறது வெள்ள கூட. வீடுகள் எல்லாம் பயன்படுத்துறது வந்து கொஞ்சமாக பயன்படுத்துறதுனால அந்த ஒயர் கூட காப்பரில் போகும். மின் பகிர்மானத்துக்கு நமக்கு என்னென்னா அலுமினிய கடத்தி அல்லது ஏசிஎஸ்ஆர் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஏசிஎஸ்ஆர் எதுன்னு கேட்டால் நிறைய கம்பிகள் மத்தியில் எக்கு கலந்த ஒரு கம்பி உள்ள என்ன செய்யும் உனக்கு இருக்கும். அது வந்து என்ன செய்யும்னா இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலில் அதாவது வெயிலோ மழையோ அந்த மாதிரி அழுதுனா அது வந்து என்ன செய்யணும் தாங்கும், அதாவது வலுப்படுத்தக்கூடிய எக்குடன் கூடிய கலந்து வலுப்படுத்தப்பட்ட எக்குடன் கூடிய கலந்து ஏசிஎஸ்ஆர். இது ஒரு மின் பகிர்மானத்துக்கு முக்கியமான ஒரு பொருள். அடுத்தது மின்காப்பு பொருட்கள். மின்காப்பு பொருட்கள்லாம் கண்டக்டர் இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. இன்சுலேட்டர் வந்து என்னன்னா மின் கடத்திக்கும் குறுக்கு அதாவது மின் கம்பத்துக்கும் மின் கடத்துக்கும் மின் கம்பத்துக்கும் இடையில வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா நீயே பார்த்துருப்ப ஒரு இன்சுலேட்டர் போட்டிருப்பாங்க. அது தீங்கானால் செய்யப்பட்ட சுட்ட தீக்களிமண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், போர்சிலின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். இது என்னன்னா மின்காப்பு, இது வழியாக தான் மின் கடத்தியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா கம்பத்துக்கும் கம்பிக்கும் இடையில ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதனால எல்லா மின் கடத்தியும் அந்த மின்காப்பு பொருள் வழியாக தான் செய்ய முடியும் கொண்டுட்டு வர முடியும். அதுக்கப்புறம் இந்த மின்கடத்தை பொறுத்தவரை குறுக்கு சக்கரம் கிராஸ் ஆகும், இதுல தான் வந்து என்ன செய்யும் உனக்கு வந்து அந்த இன்சுலேட்டர் அந்த மின்காப்பு பொருள் வந்து இந்த கிராஸ் ஆகும்போது வச்சு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மின் கம்பம், இது எல்லாமே முக்கியமான ஒரு பொருட்கள். இது இல்லாம மின் பகிர்மானத்தை நம்ம பண்ண முடியாது. மின் பகிர்மானத்துக்கு மின்கடத்தி வேணும், மின்காப்பு பொருள் வேணும், குறுக்கு சட்டம் வேணும், மின்கம்பம் வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கா மின்மாற்றி வேணும். ஏன்னா ஹை வோல்டேஜ் அப்படியே நம்ம என்ன செய்ய முடியாது கொண்டுட்டு வர முடியாது. அவங்க உற்பத்தி பண்றது வந்து கம்மியாக தான் இருக்கும், அது மின்மாற்றி வழியா போய் என்ன ஆகும்னா ஹை வோல்டேஜா உற்பத்தி பண்றது வந்து கண்டிப்பா என்ன வேணும் மின்மாற்றி தேவைப்படும். அதுக்கப்புறம் மின்மாற்றி மூலமா கொண்டாந்துடும், எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா சர்க்கிள் பிரேக்கர் மின் சுற்று துண்டிப்பா நமக்கு விஷயம் இருக்கணும். ஏன்னா பாதுகாப்பு சாதனமா அது செயல்படுது பயன்படுத்தப்படுது. அப்புறம் அபாய பலகை அது ஒன்று வேணும். அதுக்கப்புறம் மின்னல் காட்டி, மின்னல் காட்டி லைட்டிங் அஸ்டர், லைட்டிங் அஸ்டர்னா ஏதாவது மின்னல் வரும்போது ஹெவி கரண்டோ வோல்டேஜ் வந்ததுன்னா உனக்கு என்ன செய்யப்படும் இந்த மின்னல் காட்டி வந்து பாதுகாப்பு சாதனமா என்ன செஞ்சது பயன்படுத்தப்படுது. அப்படி பார்க்கும்போது மேல்நிலை மின்னல் பயன்பாடுகளை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து ஒன்று மின்கடத்தி, ரெண்டு மின்காப்பு பொருள், மூணு குறுக்கு சட்டம், நாலு மின் கம்பம், அஞ்சு மின் மாற்றி. இதுல மின்காப்பு பொருள்லயும் நிறைய மின்காப்பு பொருள் இருக்கு. பின் டைப் இன்சுலேட்டர் இருக்கு, சஸ்பெண்டட் டைப் இன்சுலேட்டர் இருக்கு. ஒவ்வொரு இன்சுலேட்டரும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவோம், ஒவ்வொரு இடத்துக்கு பயன்படுத்துவோம். அதே மாதிரி மின் கம்பத்திலேயே நாலு விதமான கம்பங்கள் இருக்கு. மரக்கம்பம், அந்த மரக்கம்பம் வந்து இடைவெளி வந்து ஒரு கோலுக்கும் இன்னொரு கோலுக்கும் இடைவெளி வந்து 40 மீட்டர்ல இருந்து 50 மீட்டர் தூரம் வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு அந்த மரக்கம்பத்தை பயன்படுத்தலாம். இதைத்தான் வந்து நம்ம ரோடுகளில் 11 kV வரைக்கும், 11 kV தான் இந்த மரக்கம்பத்தை நம்ம என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும். அதிகமான வோல்டேஜ் அந்த மரக்கம்பத்துக்கு என்ன செய்ய கூடாது பயன்படுத்த கூடாது, அது ஆபத்தாயம். அதுக்கப்புறம் காங்கிரீட் கம்பம் 80 to 100 meters தூரத்துக்கு காங்கிரீட் கம்பம், அப்போ ஒரே ரெண்டுக்குள்ள தூரம் வந்து 80 to 100, அதனுடைய வோல்டேஜ் வந்து 33 kV. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பம், இரும்பு கம்பம் 50 meters to 80 meters வரைக்கும், 50 meters to 80 meters வரைக்கும் பயன்படுத்தும். அதுக்கப்புறம் அதனுடைய வோல்டேஜ் இதைத்தான் நம்ம வீடுகளெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். வீடு பக்கத்துலாம் பார்த்தா இரும்பு போல் தான் இருக்கும், இதில் தான் 440 volts அல்லது 230 volts நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் இதுதான். இப்போ வந்து இரும்பு கம்பம் நம்ம பயன்படுத்துறது இல்லை, எல்லாமே காங்கிரீட் கம்பமாக மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா இரும்பு கம்பம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப பிரச்சனை வருது, அதனால் இப்போ மேக்ஸிமம் காங்கிரீட் கம்பம் தான் நமக்கு என்ன செய்யும் பயன்படுத்தும். அடுத்தால் உருக்கு உத்தர போகணும், இந்த உருக்கு உத்தர போகிறது தான் ராட்சச கவர்ந்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மின் பகிர்மானத்தில் டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து சப்ஸ்டேஷனுக்கு இடையில வரக்கூடிய எல்லா
ஏற்காடு அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோபுரங்கள் மாதிரி அமைச்சிருப்பாங்க. இது ஏ வடிவங்கள் பார்த்தா ஏ ஷேப்ல இருக்கும். இதுல வந்து 100 மீட்டர்லேருந்து 130 மீட்டர் வரைக்கும் உள்ள அளவுல பயன்படுத்துறது இடைவெளி விட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு கோபுரம் இது. இதனுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேவி, நம்ம கேவிக்கு மேலே தான் இதை என்ன செய்வாங்க இந்த உருக்கு ஊத்துற கோபுரத்தை பயன்படுத்துவாங்க. புரிஞ்சா? அப்புறம் இந்த நம்ம நீ என்ன செய்ய மின்கால மேல்நிலை மின்தொடர் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் ஒன்று மின்கடத்தி, இன்னொரு மின்காப்பு பொருள், அடுத்தது குறுக்கு சட்டம், அப்புறம் மின்கம். மின்கம்பத்தில் இத்தனை வகையான மின்கம்பங்கள் நமக்கு கிடைச்சது இருக்கு. இந்த மின்கம்பத்தை நம்ம பயன்படுத்தி எந்த இடத்துக்கு என்ன தேவையோ, இப்போ 40-60 மீட்டர்னா இதை மரக்கம்பத்தை பயன்படுத்தலாம், 80-100னா காங்கிரீட் கம்பத்தை பயன்படுத்திக்கலாம், 50-80னா இரும்பு கம்பத்தை பயன்படுத்திக்கலாம், அடுத்தது குறுக்கு உத்தர பொருட்கள்னா 100-130 இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் இப்போ நம்ம பகுதி 1ல பார்த்தோம். இதுல கேள்விகள்லாம் எப்படின்னா மின் பகிர்மானம்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. மின் பகிர்மானம்னா என்ன அப்படின்னு அதான் சொன்னாங்க. மின் உற்பத்தி நிலையில இருக்கிறது நுகர்வோருக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மின் பகிர்மானம். மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து நுகர்வோருக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பகிர்வு நிகழ்வு தான் மின் பகிர்மானம். அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் 5 மார்க் கேள்வியில இதுல வந்து நேர் திசை மின் பகிர்மானம் என்ன செய்வாங்க அல்லது மாதிசை மின் பகிர்மானம், இந்த படத்தை மட்டும் நீ வரைஞ்சா போதும், இதுக்கு 5 மார்க் இருக்கு. இது முக்கியமான கேள்வி. இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. மின் பகிர்மானத்தை எப்படி நம்ம வீடுகளுக்கு கொண்டாடுறாங்க ஒரு சின்ன படம், இந்த அளவுலாம் கரெக்டா எழுதும், இந்த அளவுலாம் கரெக்டா எழுதிடும். இது டிசி டிரான்ஸ்மிஷன், இது ஏசி டிரான்ஸ்மிஷன். இந்த பகிர்மானத்துக்கு வேண்டக்கூடிய பொருட்கள் இது. இது போக இந்த கடத்திக்கு வந்து நல்ல பண்புகள் இருந்தால் தான் கடத்தியை நம்ம பயன்படுத்த முடியும். எல்லா கடத்திலையும் செய்யணும், நல்ல பண்புகள் இருக்கணும். அது என்னென்ன பண்புகள் கேட்டால் நல்ல மின்கடத்தில் தான் மின்சாரத்தை ஈஸியாக எளிதில் என்ன செய்யணும், அதான் ஒரு நல்ல மின்கடத்து. மின்சாரத்தை கடத்தலை தான் அது வந்து மின்கடத்தி கிடையாது. அதனால் அதில் வந்து காப்பர் நல்ல கடத்தும், அதை கம்மியாக இருக்கும் போது அலுமினியம் தான் இருக்கும். ஆனால் அலுமினியம் விலை கம்மிங்கிறத நம்ம அதை செய்யணும், உங்களுக்கு பயன்படுத்தணும். அடுத்த அளவுக்கு இடம் குறைவாக இருக்கும் அப்படி இருக்கணும். மின்கடத்தினா இடம் என்ன செய்யணும் குறைவாக இருக்கும். அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கும். மின்கடத்தினுடைய விலை குறைவாக இருக்கும். ரொம்ப இருக்குன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அப்புறம் அது இழுவிசை தாங்கும் சக்தி கொண்டதாக இருக்க வேண்டும். இழுவிசை தாங்கும் சக்தி கொண்டதாக என்ன செய்யணும் இருக்கணும். அப்புறம் இதுல மின் பகிர்மானம் போது ரெண்டு விளைவுகள் இருக்கும். ஒன்று வந்து ஸ்கின் எஃபெக்ட், இன்னொன்று வந்து கொரோனா எஃபெக்ட். ஒன்று வந்து ஸ்கின் எஃபெக்ட், இன்னொன்று வந்து கொரோனா எஃபெக்ட். ஸ்கின் எஃபெக்ட் என்னன்னு கேட்டால் மின்கடத்தில் மின்சாரம் செல்லும்போது அதனுடைய மையப்பகுதியில் என்ன ஆகும்னா காந்தபாயம் ஏற்படும். அந்த காந்தபாயத்தினால கடத்தியினுடைய வெளிமுனைகள் வந்து உனக்கு என்ன இருக்கும்னா மின்னோட்டம் அதிகமாகும். அந்த மின்னோட்டம் அதிகமாகும் போது அதுதான் ஸ்கின் எஃபெக்ட் சொல்லும். அந்த மின்னோட்டம் அதிகமாகும் போது தான் ஸ்கின் விளைவு. அந்த மின்னோட்டத்தை வந்து அதிகப்படுத்துறதுனால நமக்கு என்னன்னா ஸ்கின் விளைவு ஏற்படுதலா. இந்த ஸ்கின் விளைவு வந்து எதை பொறுத்து மாறும்னா கடத்தியினுடைய குறுக்கு வெட்டு பகுதி, கிராஸ் செக்ஷனல் ஏரியான்னு சொல்லுவோம், அதை பொறுத்து மாறும். அதை பொறுத்து என்ன செஞ்சிடும் கூடியிடும். கொரோனா எஃபெக்ட்ன்றது பார்த்தா இது ரெண்டு முக்கியமான கேள்வி இடையில கேட்பாங்க. ஸ்கின் எஃபெக்ட் என்றால் என்ன, தமிழ்ல ஸ்கின் விளைவுன்னு சொல்லுவாங்க, அல்லது கொரோனா விளைவு. கொரோனான்றது தமிழ்ல வந்து என்னன்னா வெளிச்சுடர் ஒளி. என்னது வெளிச்சுடர் ஒளி. இந்த வெளிச்சுடர் ஒளினா என்ன கேட்டா இப்போ ரோட்ல கம்பிகள் போகுது, இந்த கம்பியில ரெண்டு கம்பிக்கு இடையில உள்ள தூரங்கள் இருக்கு, ரெண்டு கம்பிக்கு இடையில உள்ள தூரங்கள் இருக்கு, அதனுடைய குறுக்குவெட்டு பரப்போட அந்த தூரம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வளிமண்டல சுழற்சின்னு சொல்லுவோம், இந்த வளிமண்டல சுழற்சியினால அதுல வந்து ஒரு ஊதா கலர்ல ஒரு ரிங் மாதிரி ஒரு ஒளியே பார்த்துப்பேன். பெரிய பெரிய டவர்கள் எல்லாம் வீட்டு பக்கத்தில் உள்ள டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு லைன்ல பார்த்தா ஒரு ஊதா கலர்ல ஒண்ணு எரியற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். அது என்னன்னு கேட்டா இதான் அந்த கொரோனா வெளிச்சுடர். உன்னுடைய புக்ல படத்துல இருக்கும், நல்லா ப்ளூ கலர்ல போட்டுக்காங்க, அதை நீ பார்த்துக்கணும். இந்த கொரோனா தான் வெளிச்சுடர் சொல்லுவோம். அந்த எஃபெக்ட்ல என்ன செய்யும் விளைவு ஏற்படும். இது இந்த விளைவுகளான நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. கொரோனா இருக்கனால நான் வெளிச்சுடர் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அதனால நீ இப்போ என்ன செய்யணும், இது வரைக்கும் இந்த பாடத்துல பகுதி கொண்டு நம்ம பார்த்து வச்சிருக்க, பார்த்துக்கிட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு தொலைபேசியில் கேட்டு, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஃபோனில் கேட்டு, சார் இந்த பாடத்தில் புரியல, இந்த இடத்துல புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்டுருக்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் நோட்ஸை எழுதி வச்சுருக்கு. ஒவ்வொரு ஆன்லைன் வீடியோ வரும்போதும் என்ன பாடம் எப்போ நடத்துறது என்னன்னு பார்த்து அந்த பாடத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் ஒரு நோட்டில் எழுதணும். சப்போஸ் என்ன ஆகும்னா அது ஏதாவது
வாட்ஸ்அப்பில் அழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, பாடம் நடத்த தெரியாமல் இருக்கிறது. அதனால் உடனே அண்ணன் அன்னைக்கு எழுதிட்டு இந்த இதுக்குண்டான கேள்வி பதில் வந்து உனக்கு புக்கில் இருக்குது. அதில் ஏதாவது கேள்வி பதில் தெரியல அப்படின்னு சொன்னாலோ அல்லது இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தனாலோ நீ என்ன செஞ்சிடு, எனக்கு ஃபோனில் கேட்டு. சரி, தேங்க்யூ. எவ்வளோ வருஷம் படிக்கும்? 15,000.